கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நம்ம பாக்குறோம் கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னக்கல். அப்ப இந்த கூடார பண்டிகையின் விசேஷம் என்ன? இந்த கூடார பண்டிகையை ஏன் ஏசப்பா வந்துட்டு அனுசரிக்கும்படி கொடுத்தாரு? இது எந்த இடத்துல வச்சு இந்த கூடார பண்டிகையை அவர் வந்துட்டு அனுசரிக்க சொன்னாரு? இத எப்படி தலைமுறைங்க அப்படியே அனுசரிச்சுன்னு வந்தாங்க? இந்த கூடார பண்டிகையின் விசேஷமான காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமிக்கிறாருன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும். அப்ப இந்த கூடார பண்டிகை இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுது? இந்த கூடார பண்டிகை எந்த மாதத்துல தொடங்குது, எந்த நாள்ல தொடங்குது, அது எத்தனை நாள் ஆசரிக்கப்படுதுன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கும் போது இந்த கூடார பண்டிகை, உங்களுக்கு நோட்ஸ் எழுதிக்கிறவங்க ரெண்டு லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்கோம், இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கோம், தமிழ்லயும் எழுதியிருக்கோம். உங்களுக்கு அதே போல இது எந்த இடத்துல வருதுன்னு ரெஃபரன்ஸும் நாங்க சொந்தமா எடுத்து சொல்றதுல வேதத்துல கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் படியே இதை நாங்க எழுதியிருக்கோம். அப்ப நீங்க இந்த வேதாகமத்தை நீங்க வாசிச்சீங்கனாக்கா உங்களுக்கு அந்த காரியங்கள் புரிஞ்சிடும். அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த கூடார பண்டிகை எந்த வருஷத்துல பண்ணணும்னு சொன்னா, வருஷந்தோறும் ஏழாம் மாதம் 15ஆம் தேதியில இந்த பண்டிகை ஆசரிக்கணும். எத்தனை நாள் அளவுன்னு பார்த்தா 7 நாள் அளவும் இந்த பண்டிகையை ஆசரிக்கணும். எவ்ரி இயர் 15th டே ஆஃப் 7th மந்த் 7 டேஸ் ஃபீஸ்ட். அப்போ ஒரு நாள் இல்லை, 7 நாள் இந்த பண்டிகையை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அதை ஆசரிக்கணும். அது மாத்திரம் இல்ல, எந்த வருஷத்துலன்னு சொன்னா 6 வருஷம் நம்ம பலனை சேர்த்து 7வது வருஷத்தை நம்ம தரித்திரருக்கு விற்று கொடுக்கறது போல விடுதலையின் வருஷமாகிய 7ஆம் வருஷத்துல இதை நம்ம ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ இது எந்த புஸ்தகத்துல வருதுன்னு சொன்னா உபாகமம் 31ல் நம்ம பார்க்கலாம், டியூட்ரானமி 31ல் இதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கூடார பண்டிகையை எந்த இடத்துல வேணும்னாலும் நம்ம ஆசரிச்சிடலாமா? நம்ம மனம் போன போக்குல நம்மளுக்கு எதாவது சமீபமா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஆசரிக்கவே முடியாது. இந்த கூடார பண்டிகைன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான 3 பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகையில ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. இந்த பண்டிகை எங்க ஆசரிக்கணும்னு சொன்னா எருசலேம்ல தான் ஆசரிக்கணும். எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் எல்லா இடத்துல சிதறப்பட்டிருந்தாலும் இந்த பண்டிகையின் நாள்ல வருஷத்தின் 7ஆம் மாதத்துல 15ஆம் தேதியில எல்லாரும் எங்க வந்துடணும்னு சொன்னா எருசலேமுக்கு வந்துடணும். இந்த எருசலேம்ல தான் இதை ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா இத்தனை அதிகாரங்களும் அதுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உபாகமத்துல 16ஆம் அதிகாரம் 1-2 நாளாகமத்துல 8ஆம் அதிகாரம், ஜகாரியால 14ஆம் அதிகாரம், யோவான்ல 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் உபாகமத்துல முதலாவது லேவியர் ஆகமத்துல ஆண்டவர் மோசேக்கு கட்டளை இடுறாரு. உபாகமத்துல அவங்க தேசத்தை சுதந்திரத்திற்கு போறதுக்கு முன்னாடியும் இந்த கூடார பண்டிகையை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அதே போல இந்த 2 நாளாகமத்துல இந்த கூடார பண்டிகையை யார் நடத்துதுன்னு சொன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்துல இந்த கூடார பண்டிகை நடக்குது. அதுக்கப்புறம் பாபிலோன் ஜனங்க வந்துட்டு இந்த அடிமையா போயிருக்கும் போது அதுல இருந்து வெளியே வந்துருந்தனும் சகாரியாவின் காலத்துல கூட இந்த கூடார பண்டிகை ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் வாழ்ந்த நாட்கள்லயும் இந்த கூடார பண்டிகை அந்த நாட்கள்ல நிறைவேறப்படுது. ஏன்னு சொன்னா இந்த கூடார பண்டிகையின் போது எல்லா ஜனங்களும் எருசலேமில் கூடியிருப்பாங்க. அப்போ இந்த பண்டிகையின் பாதியில துவக்கத்துல போறதுல பாதியில இவர் தேவாலயத்துல போறாரு. இவர் பேசுற அந்த வார்த்தைகளை முழு எருசலேம்ல நிரம்பி இருக்கிற அத்தனை லட்ச ஜனங்களும் கேக்குறாங்க. இந்த கூடார பண்டிகை பழைய உடன்படிக்கையில இருந்து இந்த பண்டிகையின் காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த பண்டிகைய மீண்டும் யார் இந்த பாபிலோன் ஜனங்க வந்துட்டு நம் தேவனுடைய ஆலயத்தை சுட்டு பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சுட்டு அவங்க போயிட்ட பின்னாடி இந்த சகாரியாவின் காலத்துல இந்த ஜெருபாபேல் இருந்த அந்த நாட்களில் இந்த ஜெருபாபேல் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கணும். எஸ்ரா ஜெருபாபேல் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வருவாங்க. அப்ப இந்த எஸ்ரா 3:4 வசனத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ஜெருபாபேல் என்ன பண்றாரு, இந்த கூடார பண்டிகைக்கு 7 நாளும் தகன பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும், போஜன பலி செலுத்தணும். ஆனா தேவனுடைய பலிப்பீடம் இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பண்டிகைக்கு நம்மளுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன
சொன்னா நம்ம பலி செலுத்துறது. அப்போ இந்த ஜெருபாபேல் முதலாவது எந்த காரியத்தை சரிப்படுத்துறாருன்னு சொன்னா இடிஞ்சு போன தேவனுடைய பலி பீடத்தை அவர் மீண்டும் கட்டுறாரு. அப்ப கட்டும் போது அந்த இடத்துல இந்த கூடார பண்டிகை மீண்டும் ஆசரிக்கப்படுது. அப்போ இந்த கூடார பண்டிகையின் விசேஷம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா யாரெல்லாம் இதை ஆசரிக்கலாம், யாரெல்லாம் வந்துட்டு இத இந்த நியமங்களை கடைபிடிக்கலாம்னு சொன்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற மொத்த ஜனங்களும், இஸ்ரேல் ஜனங்களுடைய வேலைக்காரரா இருக்கட்டும் வேலைக்காரிகளா இருக்கட்டும் அந்த தேசத்தின் அடிமைகளா இருக்கட்டும் அந்நியர்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த கூடார பண்டிகையை ஆசரிக்கலாம். அது எந்த இடத்துல இருக்குன்னா உபாகமம் 16:13 இருந்து நம்ம இந்த காரியங்களை பார்க்கலாம். அப்போ இந்த கூடார பண்டிகையை ஆண்டவர் ஏன் நியமிக்கணும், ஏன் இந்த பண்டிகையை கூடாரத்துல வச்சுதான் செய்யணும். நம்ம யோசிக்கும் போது இஸ்ரேல் தேசம் இப்ப வரைக்கும் நல்லா வளர்ந்த தேசம், ஆனா இந்த வளர்ந்த தேசம் கூட என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த கூடார பண்டிகை வரும்போது எல்லாரும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி எல்லா வெளிநிலத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணும், மரம் செடி எல்லாத்தையும் ஒடிச்சு அந்த மரங்களால இந்த கூடாரத்தை பண்ணணும். அந்த கூடாரங்களை பண்ணி 7 நாளும் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அந்த கூடாரங்கள்ல தான் வாசம் செய்யணும். ஏன் ஆண்டவர் அந்த கூடாரங்கள்ல தான் அவங்க கம்பல்சரி வாசம் பண்ணணும். அப்ப அந்த கூடாரத்தினுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கோ எகிப்துல இருந்து இந்த இடத்துல லேவியர் ஆகமம் 23:41 நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கோ எகிப்துல அடிமையா இருந்த போது ஆண்டவர் 400 வருஷங்களுக்கு பின்னாடி எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றார். அப்ப அவங்க வெளியே கொண்டு வந்து முதல் அந்த வனாந்திரத்துல அவங்க தங்கும் போது அவங்க எந்த வீட்டுல தங்கினாங்கன்னு சொன்னா இந்த கூடாரங்களை பண்ணி அந்த கூடாரங்கள்ல தான் தங்கினாங்க. அப்ப அந்த கூடாரங்கள்ல அவங்க தங்கினதா அவங்க என்ன பண்ணக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் மறந்து போக கூடாது. எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தவங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி சுதந்திரத்தை கொடுத்து ஒரு கூடாரங்களுக்குள்ள அவங்கள என்ன பண்ண வைக்கிறாரு, வாசம் பண்ண வைக்கிறார். அப்ப இந்த கூடாரத்துல அவங்க இருக்கும் போது எவ்வளவு பூச்சி புழுவு பாம்பு எத்தனையோ காரியங்க இருக்கும், ஆனா ஒண்ணுமே இவங்களை அணுகாத மாதிரி ஆண்டவர் அந்த காலகட்டத்துல பாதுகாத்து வந்தார். அப்போ இத நினைவு கூறும்படி இந்த நினைவு கூறுதலுக்கான பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. உன்னை நான் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தப்ப நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேனே, உன்னை வனாந்திர வச்சு நான் போஷித்தேனே, உன்னை வனாந்திரத்துல நான் நடத்தினேனே, நீ கூடாரங்களை போட்டு கூடாரங்களை வாசம் செஞ்சேன்னு சொல்லி நினைவு கூறும்படியான ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. இதை இவங்க நினைவு கூறுறது மட்டும் இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் என்ன பண்ணணுமா, சொல்லி கொடுக்கணுமா. உன்னை நான் வந்துட்டு வனாந்திரத்துல இருந்து நான் நடத்தி வந்தேனே, எகிப்து தேசத்துல இருந்து உன்னை நான் நடத்தும் போது நீ இந்த கூடாரங்கள்ல வாசமா இருந்தியே, அப்ப அந்த கூடாரங்கள்ல தேவன் உன்னை எப்படி பாதுகாத்தாரு, ஆண்டவர் எகிப்து தேசத்துல எந்த அற்புதங்களை செஞ்சு எங்களை வெளியே கொண்டு வந்தாருன்னு எல்லாத்தையும் இந்த 7 நாளும் இந்த கூடாரங்களுக்குள்ள நம் வாசம் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கலாம் இப்ப அவங்க மரங்களை வச்சு இந்த கூடாரங்களை போட்டா அந்த செடியில இருக்கிற பூச்சியோ இல்ல புழுவோ ஏதோ ஒண்ணு அந்த ஜனங்களை சேதப்படுத்தாதான்னு பார்த்தா அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு விசேஷமான மரத்தை வச்சிருக்காரு, மிருது செடி. இந்த செடியினுடைய விசேஷமே என்னன்னு சொன்னா இந்த செடியை எடுத்துட்டு வந்து இப்ப நம்ம தேசத்துல இது கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா அந்த இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் இந்த செடி அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னா சகாரியா 1:8 நம்ம 8:11 நம்ம படிச்சுட்டு போனோம்னா சகாரியாவுக்கு ஒரு சொப்பனை வருது. அந்த சொப்பனத்துல ஒரு தூதன் வந்து இறங்கி வந்து எங்க நின்னு இருக்காருனா இந்த மிருது செடிக்குள்ள நின்னு இருக்கார். ஒரு மனுஷன் போய் செடிக்குள்ள நிக்கிறான்னு சொன்னா அதுல இருக்கிற எந்த பூச்சியோ துருவோ புழுவோ எதுவோ என்ன பண்ணாது அந்த மனுஷனை சேதப்படுத்தா.
அப்போ இவங்க கூடாரங்கள் போடும்போது ஆண்டவர் இந்த செடியை நியமித்து வைத்து இருக்கிறாரு. இந்த மிருத செடியை கொண்டு வந்து இவங்க கூடாரங்களை சுற்றி போட்டு அந்த கூடாரத்தின் வாசல் நிலையில அதை கட்டி அவங்க வச்சாங்கன்னு சொன்னா ஒரு பூச்சி ஆகட்டும் ஒரு கொசு ஆகட்டும் ஏதோ ஒண்ணுமே அந்த கூடாரத்திற்குள்ள பிரவேசிக்காது. அந்த செடி வந்துட்டு அவ்வளோ விசேஷமான செடி, ஒரு பூச்சி அவங்கள கடிக்காம ஏழு நாள் அளவு தன் குடும்பத்தோடு இந்த கூடார பண்டிகையை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசரிக்குவாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கூடார பண்டிகையில அவங்களுக்கு இருக்கிற ஆகாரம் என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லாக மலை பிரதேசம். ஏன்னா இஸ்ரவேல் தேசமே மலைகளும் பள்ளங்களும் நிறைந்த தேசம். அதில் இருக்கிற எல்லா செடிங்களை பார்த்தீங்கன்னா அழகாக நிறைய கனிகள் விட்டுருக்கும். இந்த ஏழு நாளும் இவங்க எந்த சாப்பிடணும்னு சொன்னால் விதவிதமான கனிகளை சாப்பிட்டு தங்களை தாங்களே வந்துட்டு என்ன பண்ணணும், தேற்றிக்கணும், நல்லா பலனடையணும். என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஏழாம் மாதத்திற்கு பிறகு வருகிற மாதம் இஸ்ரவேல் தேசத்துல யோர்தான் நதி பொங்கி அப்படியே பிரவாகித்து வரும். அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, விதை விதைக்க ஆரம்பிக்கும். அப்ப இவங்க வந்துட்டு விதை விதைச்சு அதை அறுவடை செய்யணும், இவங்க வேலை செய்யணும்னு சொன்னா இவங்க என்ன பண்ணணும், ஓய்ந்திருந்து அந்த பெல்லன் ஆண்டோர்கிட்ட பெற்றுன்னு இவங்க வந்துட்டு வேலை செய்ய போனோம். அப்போ அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான பெல்லன் வேணும். ஏன்னா அவங்கள வீட்டிலேயே இருந்து நல்லா பழங்களை சாப்பிட்டு புஷ்டி ஆகுங்கப்பான்னு சொன்னா அவங்க ஆக மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களை ஏழு நாள் கூடாரங்களை வைத்து பலமான ஆகாரமாகிய பழங்களால் அவர்களை நிரப்பி ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பண்டிகை சாதாரண பண்டிகைன்னு நினைக்கிறோம், பழைய உடன்படிக்கையிலேயே ஆண்டவர் இவ்வளோ ஒரு காரியங்களை வச்சு தம்முடைய ஜனங்களை அந்த அறுவடைக்கு முன்னதாகவே அவர்களை தயார்படுத்தி ஆண்டவர் அவர்களை போஷித்து வழி நடத்தி வராருன்னு சொன்னா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வச்ச திட்டம் எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கூடார பண்டிகை நம்ம வாழ்க்கைக்கு இப்போ எப்படி அது பயனுள்ளதா இருக்குது, அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னு சொன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 80 நாளுக்கு மேல லாக்டவுன் ஆகி எல்லாருமே எங்க இருக்கோம், வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைகளோடு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள் இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ நேரம் இல்லை, நம்ம குடும்பத்தோடு உட்காந்து ஆராதிக்கவோ நேரம் இல்லை, நம்ம பிள்ளைகளோடு பேசவோ நம்மளுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருந்தோம். ஆண்டவர் பார்த்தாரு, ஓடிட்டே இருந்தியன்னா உனக்கு செஞ்ச காரியங்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை நடத்தின அந்த வழி எது, நம்மளை போஷித்த வழி எது, நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்த அந்த பிராயத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த வாலிபத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி மீட்டெடுத்தார், எப்படி ஆண்டோருக்குள்ள வச்சு பாதுகாத்தார். இந்த அநீதி நிறைந்த உலகத்துல ஆண்டோர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தின்னு வந்து நம்ம யாருக்கு சொல்லணும்னா இந்த கூடார பண்டிகையாக இந்த லாக்டவுன்ல இந்த நாட்கள்ல நம்ம நம்ம வீட்டுக்குள்ள வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டோருடைய காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் சொல்லித்தரணும். ஆண்டோர் இவ்வளவு வல்லமை இல்லவர், இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி நடத்திட்டு வந்தாரு, இவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாருன்னு ஆண்டோர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டுனே இருக்கும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட பட பட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மிருது செடி எதுன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுக்கு மிருது செடி. அவர் தான் நம்ம வீட்டை சுற்றி அவருடைய ரத்தத்தினால பாதுகாவல் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கொரோனா எத்தனையோ அரண்மனைக்குள்ள வரைக்க போகுது, எத்தனையோ பெரியவங்க எம்எல்ஏ எம்பிங்கள கூட விடாத அளவுக்கு இந்த ரோகம் தற்று தொற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த ரோகம் நம்மளை அணுகாத மாதிரி, அது நம்ம கிட்ட வராத மாதிரி மிருது செடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம பிள்ளைங்கள் மேலேயோ நம்ம குடும்பத்து மேலேயோ நம்ம மேலேயோ தெளிக்கப்பட்டு ஆண்டவர் பாதுகாத்துன்னு வர்றாரு. எத்தனை பேரு இந்த லாக்டவுன்ல ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமா நீங்க உபயோகப்படுத்துனீங்கன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற நாட்கள்ல கூட ஆண்டவர் நம்ம இப்படி சாப்பிட்டு இருக்குவோமான்னு தெரியாது, வேலையே இல்லாத இந்த நாட்கள்ல நம்மளை உட்கார வச்சு நம்ம ஆகாரத்திற்காக இங்கேயும் அங்கேயும் அலையா
அலையாதபடி உலகத்து ஜனங்க எல்லாருமே இங்க அங்க அலைஞ்சு நிற்காங்க. ஆனா நம்ம அலையாதபடி நம்ம இருக்கிற இடத்துலயே ஆண்டவர் விசேஷமான உச்சிதமான கோதுமையினால நம்மளை போஷித்து அவர் பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார். அப்போ இந்த கூடார பண்டிகை இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு என்னதுன்னு சொன்னாக்கா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டுல அமர்ந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி தரணும், அவரோட ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு சொல்லி தரணும், அவருக்கு நம்ம கொடுக்கறதுல எதெல்லாம் நம்ம கொடுக்கணும், எதையெல்லாம் நம்ம தியாகம் செய்யணும், நேரத்தை எவ்வளவு நம்ம ஆண்டவர் சமூகத்துல செலவிடணும், செலவிடுறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு அதனால என்ன லாபம் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கத்து கொடுத்தோம்னு சொன்னா ஆண்டவர் கூடாரத்துல வைத்து நம்மளை போஷிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த உலகம் எங்கும் அது மகிமைப்படுத்தப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப இந்த கூடார பண்டிகையின் ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம நம்ம கூடாரத்துல அமர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் சொல்லி கொடுக்க தவறிட்டு இவங்களுடைய காரியங்களுக்காக பிள்ளைகளை சின்னதுலயே போன்ல பழக்க வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு அந்த போன்ல எல்லா விளையாட்டும் தெரியுது. ஆனா ஏசப்பா எந்த நாட்கள்ல பிறந்தாரு, ஏசப்பா உலகத்துக்கு வர்றது காரணம் என்ன, ஏசப்பா எதுக்காக மறிச்சாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி பரிதவிக்கப்பட்ட பிள்ளைகளா நாம் இருக்காதபடி அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லு, உன் பிள்ளைங்க கேட்குவாங்க உன்ன, நம்ம இவ்வளோ பணக்காரரா இருக்கணுமே, இவ்வளோ இதுவா இருக்கணுமே அப்பா, நம்ம ஏன் இந்த கூடாரத்துல இந்த செடியில இருக்கிற இந்த செடிங்கள்ல இருக்கிற கூடாரத்துல நம்ம ஏன்பா வந்து வாழணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், இந்த வசதிக்கு முன்னாடி, இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை நடத்தின்னு வந்த வழி இவ்வளோ பெருசு. அப்ப நான் இந்த கூடாரத்துல தாப்பா வீடு இருந்தேன், இந்த கூடாரத்துல இருந்து இன்னைக்கு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நான் வாழும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கருத்தா சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு, உன் கதவு நிலையில, உன் வீட்டுல, உன் பிள்ளை பாக்குற இடத்துல எல்லாம் வசனங்களை சொல்லி கொடு, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கொடு, அவருடைய உள்ளத்துல பதிய வைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது யாருடைய வேலை, நான் பெற்றோருடைய வேலை. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு நல்ல நண்பரா கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அவங்க வாழ்நாள்ல எந்த இடத்துல அவர்கள் தவறி போறதா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனா அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அவர்களை உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். என வேதம் சொல்லுது, அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். அப்ப அந்த வார்த்தைகளை விசுவாசிச்சு நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நம்ம குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ள, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காரியங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இங்க ரெண்டு பாஷையிலயும் நம்ம எழுதியிருக்கோம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா இந்த காரியங்கள் இன்னும் அழகா புரியும். ஆண்டவர் இவ்வளவு விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு இந்த காரியம் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட நிறுத்திடாதீங்க, அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனம் ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது, அது நதியை போல பாய்ந்து சென்றுனே இருக்கும் போது எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைங்க இதை கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையோட குடும்பத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார், நம்மளையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளே